கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இன்னேற நெஞ்சார்ந்த வந்தனங்கள் வாழ்வின் மலியோரப் பொருட்கள் பகுதியின் ஊடாக உங்களை அழைத்துச் செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வாழ்வின் புல்லாக நல்ல நன்றி கடன் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்துச் செல்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கண் பார்க்கும் காட்சிகளை மனமே நினைத்து வேதனை கொள்ளுகிறது அதே போன்று மனம் படும் வேதனையை கண்களே அனுபவித்து வழியேற்றுகின்றன இதுவே நல்ல நன்றிக்கடனாக விளங்குகிறது உண்மைதான் இந்த எங்களுடைய கண்கள் இருக்கின்றன எங்களுடைய கண்கள் எங்களுடைய வாழ்விலே காட்சிகளை கண்டுகொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக விளங்குகின்றன உயிர் தலைமை கருவி என்றால் ஏனைய பஞ்ச துணைக் கருவிகளாக விளங்குகின்றன அந்த வகையிலே கண் என்பனது என்பது பிரதானமான கருவியாக விளங்குகிறது அதாவது பார்வை என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை பிரதிபலிப்பதற்காகவும் தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த கண் பிரதானமாக விளங்குகிறது இந்த கண் நோக்குகின்ற காட்சிகளை கண்ணால் சந்தோஷப்பட முடிவதில்லை மனதால் தான் சந்தோஷப்படுகின்றோம் இந்த கண் ஒரு காட்சியை கண்டுவிட்டதென்றால் அது இனிமையான காட்சி மறக்க முடியாத காட்சி அரிய காட்சி ஆச்சரியமூட்டுகின்ற காட்சி என்றெல்லாம் நாங்கள் நினைத்து விடுகின்றோம் என்றால் அந்த கண் கண்ட காட்சிக்கு மனந்தான் விருந்தை அனுபவிக்கின்றது இந்த மனம் முழுமையான மகிழ்ச்சியை அடைந்து விடுகிறது சந்தோஷத்திலே துள்ளி குதிக்கின்றது ஆகவே இந்த கண் பார்க்கின்ற காட்சிகளுக்கு மனம்தான் திருப்தி அடைகின்றது கண் திருத்தி அடைவதில்லை கண்ணார கண்டேன் என்றாலும் மனதார மகிழ்ந்தேன் என்றுதான் கூறுகிறார்கள் ஆகவே இந்த கண்ணை கொண்டு மனம்தான் மகிழ்ந்தது ஆகவே இங்கே கண்ணுக்கு நன்றி கூற வேண்டிய தேவை மனதிற்கு இருக்கிறது என்றால் மனம்தான் நிறைவு கொண்டிருக்கிறது ஆனால் கண் பார்த்திருக்கிறது இதே போன்று மனம் ஒரு துன்பகரமான காட்சியை நினைக்கின்றது என்றால் நினைக்கின்றது வைத்துக் கொள்வோம் நினைக்கின்றது என்றால் எங்களை அமலியங்களுக்கு கவலை வருகின்றது நாங்கள் அழுது அழுகின்ற பொழுது கண்ணீர் வருகின்றது அந்த கண்ணீர் கண்கள் வழியாகத்தான் வர வேண்டிய தேவை கடப்பாடு கட்டுப்பாடு இருக்கிறது ஆகவே மனம் துன்பப்படுகின்ற பொழுது கண்கள் தான் கண்ணீரை வெளியேற்றுகின்றன முதல் பார்த்தோம் கண்கள் காணுகின்ற காட்சிக்கு மனம் சந்தோஷப்படுகிறது மனம் கலங்கி தவிக்கின்ற பொழுது அதாவது துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கண்கள் கண்ணீரை விடுகின்றன இங்கே பார்க்கின்ற பொழுது கண்களுக்கும் மனதுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது மனம் சந்தோஷம் அடைவதற்கு கண்கள் வழிகாட்டியாக இருந்தன மனம் அழுவதற்கு கண்கள் வழிபோக்கியாக இருக்கின்றன ஆகவே இங்கே கண்களுக்கும் மனத்துக்கு மனது பார்க்க தெரிந்தது கண் ஆகவே சிறந்த நன்றி கடன்களை இரண்டும் ஒன்று மாறி தெரிவிக்கின்றன கண்கள் ஒரு காட்சியை பார்க்கிறது ஆனால் அதனால் சந்தோஷம் அடைய முடிவதில்லை மனம் அதற்காக சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிறது சந்தோஷப்பட்டு கொடுக்கிறது தான் கூற வேண்டும் அதே போன்று மனம் ஒரு காட்சியை கண்டு கவலைப்படுகிறது துன்பப்படுகிறது வேதனை அடைகிறது என்றால் அந்த வேதனையை வெளியேற்றுவது கண்கள் அந்த கண்கள் கண்ணீரை சிந்தி அந்த வேதனையை வெளியேற்றுகின்றது சிறந்த கடனை தெரிவிக்கிறது ஏனென்றால் முன்னே கட்டத்திலே கண் பார்த்ததற்கு மகிழ்ச்சி என்ற உணர்வை கொடுத்தது மனது மட்டுத்தானே அத்தகைய மனம் அழுகின்ற பொழுது அந்த கவலையை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக கண்கள் கண்ணீரை சொரிக்கின்றன சிறந்த நன்றிக் கடன் இந்த கண்களும் மனதும் சிறந்த நன்றி கடனுடையவர்களாக விளங்குகிறார்கள் இதே போன்று மனிதர்களும் நன்றி உணர்வுடையவர்களாக வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியுறுப்புகள் பொதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்